ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பழனி பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வாங்கணுன்னா நம்ம பழனிக்கு தான் போகணும்னு இல்லைங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாழைப்பழம் கொஞ்சம் பழுத்த பழமாக ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்கண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய், நான் இப்போ 1 ஸ்பூன் தேன் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணும்னாலும் தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் வேணும்னா நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பு யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பஞ்சாமிர்தம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு இதுவும் கூட. நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பழத்தை தோல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை, நான் இதில் இப்போ வெல்லம் சேர்க்கலை. ஏன்னா பேரிச்சம்பழத்துலேயும் வாழைப்பழத்துலேயும் இருக்கிற இனிப்பே போதும், நல்ல இனிப்பு இருக்குது. அதனால் அதிகமாக நம்ம இனிப்பு சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கோங்க. கல்கண்டு, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் கிடைச்சதுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி கும்பிடும்போது கூட நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும். இல்லை, நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.